படம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு த்ரில்லர். ரொம்ப நாளாக வந்து த்ரில்லர் வந்து இன்னும் வரல தமிழ் சினிமாவில். வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கேப்க்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, இது மெசேஜ் தாண்டி இது வந்து கம்ப்ளீட்டாக என்டர்டெய்னிங் தான். ஃபுல்லாகவே வந்து த்ரில்லர் ஃபீல் பிடிக்கும் அப்படின்னா வந்து தாராளமாக தியேட்டர் வந்து பார்க்கலாம். புதுசை தாண்டி இதில் சின்னதாக ஒரு எமோஷ்னல் இதுவும், ஜென்ரலாக வந்து த்ரில்லர்னால் வந்து வெறுமனே வந்து பயமூர்த்தி அமைச்சிருவாங்க, பட் இதில் ஒரு எமோஷனல் கனெக்டும் கொடுத்துருக்காங்க. லைக் ஆனந்தியோட கேரக்டருக்கும் அந்த கிட் இருக்கும், அவங்க ரெண்டு பேர் கேரக்டருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்டுமே நல்லா இருந்தது படம். இல்லை லேக் இல்லை, ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது. 2 hours கிறிஸ்பாக தான் இருந்தது படம். ஸோ தட் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் படம். ஆனந்தி நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆர்கே சுரேஷும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஜென்ரலாக மற்ற கேரக்டர்ஸ்லாமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க படத்தில், அண்ட் எல்லாமே அந்த த்ரில் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா கிட்ஸு எல்லாரையும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்தது, நல்லா எதுவுமே எங்கேயுமே கான்செப்ட் வந்து அதான் ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி, ஒரு சைக்கோ ஒரு ஒரு டெட் பாடி கூட அந்த மாதிரி வைக்கிற மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. கைநந்தினால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. படத்தில் எங்கள் மேலே ஃபஸ்ட் ஹாஃபில் போனதே தெரில, செகண்ட் ஹாஃப் போனது தெரில, ரொம்ப ஸ்பீடாக போச்சு, நல்லா இருந்தது படம். படத்தோட ப்ளஸ் கையில் இருந்த ஆக்டிங், அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது, அதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொன்னேன். நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க, த்ரில்லிங் மூவிங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. டைம் போகிறதே தெரியல, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நடிப்பு, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. டைம் போடுறதே தெரியலங்க, நல்ல த்ரில்லிங்காக இருந்தது. மூவியை பாட்டுட்டு என்ன சொல்கிறது, நல்லா போர் இல்லாமல் சூப்பராக போச்சுங்க. படம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு ரொம்ப. அதாவது எப்படின்னா, லேடிஸ்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ நல்லா இதுவாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றது காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த படம் வந்து போர் அடிக்காமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்கர் யார் தெரியல, பட் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஒவ்வொரு இதுவும் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு வரணும். அது ஃபஸ்ட்டு பொண்ணுங்க நிறைய பேர் வரணும். அது இப்போ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, நிறைய பொண்ணுங்க 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வராங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க மாட்டிக்கிட்டால் கூட தைரியமாக நம்ம வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேற லெவல், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஐயா கண்டிப்பாக ஒயிட் ட்ரெஸ் தான் சஜஸ்ட் பண்ணலாம், கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது ஆக்சுவலாக. செம்மையாக இருந்தது, நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் பேஸ்ட் அப் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ நல்லா தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது ஆக்சுவலி, சஜஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கலாம். த்ரில்லர் த்ரில்லர் தான், நல்லா இருந்தது. புரியல, நல்லா இருந்தது, கொஞ்சம் த்ரில்லர் தான், பார்க்கலாம். மேபி கேர்ள்ஸ்க்காக, எப்படி ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கிறது அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. த்ரில்லர் பார்க்கலாம் ஒரு வாட்டி. டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பட் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது, கொஞ்சம் அடுத்து என்ன அந்த மாதிரி இருக்குது, யோசிக்க வைக்கிது கொஞ்சம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு பட்ஜெட் உள்ள சூப்பர் படமாக இருந்துச்சு. அது ஒரு சைக்கத்தில் நல்லா இருந்துச்சு. ஜோன் வந்து இது ரியல் லைஃப் ஸ்டோரி ப்ரோ, மார்ச்சில் நடந்த சில விஷயங்கள்னால ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி ப்ரோ. இது வந்து தியேட்டரில் பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த த்ரில்லர்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் படத்தை ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக புரியும். நீங்கள் வந்து நிறைய பேர் மிடில் வந்தாங்க, அதனால் கரெக்டாக புரியல. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் ப்ரோ. அவங்க ஆக்டிங் பயங்கரமாக சார்கிஸ் ஆக்டிங்லாம் இருந்துச்சு. ரூசன் ஒருத்தவங்க புதுசாக பண்ணியிருந்தாங்க, அவரு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி மூவி தான், அது A+ மூவிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். டெபியூ டேரக்டர் பட் நான் நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும், லைக் ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரில. நல்லா இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக, லைக் எக்ஸைட்டிங்காக. ரெண்டு வருங்க லேகெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாரும் போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது ப்ரோ. சினிமாடோகிராஃபி சூப்பராக இருக்குது. டெபியூ டேரக்டர் தான், ஆர்கே சுரேஷ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் டைலாகே கிடையாது, நல்லா இருக்கு படம், சஸ்பென்ஸாக போகுது, மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு.
நல்லா இருந்துச்சு.